உதகையில் நாற்பது லட்சம் மதிப்பில் புனரமைக்கப்பட்ட பூமாலை வணிக வளாகத்தினை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் குத்துவிலக்கேற்றி திறந்து வைத்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையின் கீழ் செயல்படும் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் சார்பில் ஊதகை சேரிங் கிராஸ் பகுதியில் நாற்பது லட்சம் மதிப்பில் புனரமைக்கப்பட்ட பூமாலை வணிக வளாகத்தினை திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் குத்துவிலக்கேற்றி திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து கடைகள் ஒதுக்கீடு செய்த நபர்களுக்கு ஆணைகளை வழங்கி வணிக வளாகத்தை பார்வையிட்டார் இதில் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர்